ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பெஸ்ட் வீக்ஸ் சேனலில் நம்ம எப்போவுமே புது புது டிப்ஸ், ஐடியாஸ் நிறையா அந்த மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடி மாதத்தில் நடக்கிற திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, கூடுவாஞ்சேரி தாண்டி உள்ள ஒரு கிராமம் நெல்லிக்குப்பம்னு இருக்குது. அங்கே தான் இந்த வேண்டவராசி அம்மன் கோவில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த இமேஜ் தான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக 3 மாதத்தில் கல்யாணம் நடந்துடுங்க. பின்னாடி அந்த வேண்டவராசி அம்மனோட சிலை அங்கே இருக்குங்க. அந்த சிலை தான் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சாமிக்கு பின்னாடி வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து கட்டினீங்கன்னா கண்டிப்பாக 3 மாதத்தில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். அந்த கோவிலோட சிறப்புகள் நிறைய இருக்குங்க. வாங்க நம்ம சுற்றி பார்க்க போகலாம். இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியோட அந்த கோவிலுக்கு போக போகிறோம். அந்த கோவில் எங்கள் அம்மாவோட குலதெய்வங்க. அதனால் அவங்க கூட இன்னைக்கு ஒரு சின்ன டிராவல். ஆடி மாதம் 2வது வாரம் தாங்க கொண்டாடுவாங்க. இது நேத்தி நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே நடந்த சில விஷயங்களை ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடுவாஞ்சேரி உள்ளே போனோம்னா நெல்லிக்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அதில் தான் இந்த கோவில் இருக்குது. அந்த கோவில் அது உள்ளதாங்க இருக்குது. ஆனால் அப்படின்னா அது கிராமந்தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உள்ள நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து நிறைய லேண்ட்லாம் சேல் பண்ணிட்டு நம்ம டிவியில் பார்த்துருக்கோம். அது எல்லாமே நிறைய அங்கே கேப்சர் பண்ணது தாங்க. அடுத்து அங்கே எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குங்க. அப்புறம் வேலம்மா ஸ்கூல் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஊர். அது கூட அங்கே தாங்க இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னா, எங்கள் அம்மா, அப்பா, என்னோடய பாட்டி, என்னோடய ஹஸ்பண்ட், என் குழந்தை, நான், என்னோட தம்பி. இந்த கொரோனா பேண்டமிக்கால் கோவிலில் திருவிழா நடக்கலைங்க. அதனால தான் இந்த வருஷம் போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணோம். ட்ராவல் பண்ணும்போது எல்லோரும் ஸ்கையில் சானிடைசர் போட்டுட்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். குழந்தைங்கள தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. நான் என் குழந்தையும் பயந்து தாங்க கூட்டிகிட்டு போகிறேன். இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பார்த்து பாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் தைரியமாக கிளம்பியிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி வெளியே போகிறதா இருந்தால் குழந்தைங்கள சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வாங்க. ட்ராவல் பண்ணி அதான் கொஞ்சம் இளநீ குடிக்கலான்ட்டு ஒரு இடத்துல நிறுத்தணும். நாங்கள் இந்த கடையில் தாங்க எப்போவுமே இளநீ குடிப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய தண்ணி இருக்குங்க. நீங்கள் எப்போயாவது இந்த லைனில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கடையில் இளநீ குடிங்க, சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிப்புக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பினோங்க. வீட்டிலேருந்து ஒரு 5 o'clock எல்லோரும் எழுந்தோம், ஒரு 5:30 கிளம்பினோம். அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து இளநீ குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ ட்ராவலுக்கு அதுவும் ரொம்ப நல்லது நமக்கு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோவிலில் ரீச் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா நிறைய மலை மாதிரி தெரியுங்க. ஆக்சுவலி அது நம்ம லைவாக பார்க்கும்போது நல்லா தெரியும். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியாது. இந்த இப்போ போகுது பார்த்திங்களா, அதுதான் வேலம்மாள் ஸ்கூல். பண்ணாலே ஃபுல்லாக க்ரீனரி தாங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இங்கேயே இருந்துடலாமான்ட்டு கூட தோணும் நமக்கு. எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கூட ஒரு மலை தாங்க பாருங்கள். ரொம்ப நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் உங்கள் வியூக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். தாங்க நம்ம கோவில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். அந்த கோவிலுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் மாதிரி போகுங்க.
ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். குட்டி குட்டி ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் அவ்வளோதாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா அதுதான், அது தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த வேண்டவராசி அம்மன் கோவில் இருக்குங்க. அது எப்போன்னு தெரியல, அது அதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நிச்சயமாக, நாங்கள் விசிட் பண்ணனா. வாங்க நம்ம அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அந்த அது ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கலை, பிகாஸ் நிறைய கூட்டமாக இருந்ததுனால அதை நான் வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலி அது கம்ஃபர்டபுளாக தெரியல எனக்கு, என்னோடய வியூ கரெக்டாக இல்லைங்க, அதனால் நான் ஸோ நான் எடுக்கலை. இன்னும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர்லாம் வந்து நிறைய கூட்டம் இருந்தது, ஆனால் இந்த வருஷம் அந்த அளவுக்கு இல்லை. அதுவே வந்து காட் கிரேஸ் தான். ஓகே, அதனால் நம்ம கோவிலில் ஒரு வியூ வரலாங்க. இதுதாங்க விநாயகரோட சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து அம்மனுக்கு சாத்தியிருக்க புடவை வந்து சேல் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த இடத்துல வந்து வேப்ப மரமும் அரச மரமும் இருக்குது. இந்த சாமிக்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த இடத்துல ஒரு குட்டி சிலை துர்க்கை அம்மன் சாமி இருக்குங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா முதல்ல உங்ககிட்ட, அந்த கோவில் பின்னாடி வந்து ஒரு சின்ன சிலை இருக்கும் பெருசாக அப்படி சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இது. இந்த சிலையாண்ட தாங்க எல்லோரும், அங்கே முன்னாடி வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் இங்கே பின்னாடி வந்து நாமளாங்க. அடுத்தது முருகர், இது வந்து குட்டி கோபுரம் மாதிரி செஞ்சு அங்கே இதுவே இருக்குங்க. வெளியே செமையாக இருக்குங்க, நிறைய பொருள் விற்றுட்ருப்பாங்க, ஆனால் இந்த வருஷம் அவ்வளோவா இல்லை, ஒரு சில பொருட்கள் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதில் அதுதாங்க நான் இதை கேப்சர் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க வளையல் அவ்வளோதாங்க, இது மட்டும்தாங்க இருந்தது, அவ்வளோவா வருதும் இல்லை. அங்கே நான் எந்த வருஷம் போனாலும் கையில் வந்து மருதாணி போட்டுப்பேன் அந்த இடத்துல, அது ஒரு அச்சு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது. ஆனால் இந்த வருஷம் நான் எதுவுமே செய்யவே இல்லை, வளையல் மட்டும் போட்டுட்டு வந்துட்டேங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் அதெல்லாம் வித்துட்ருக்காங்க, பூ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதே தான் வித்துட்ருக்காங்க. அடுத்து கும்பாபிஷேகம் இருக்குது பார்க்கணும். இது கோவிலோட என்ட்ரன்ஸுங்க, என்ட்ரன்ஸ்னால் கோவிலுக்குள்ளே சன்னதிக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, அது தாங்க இது. இது பார்த்தீங்களா சூளம், அந்த சூளத்தில் கூட வந்து நம்ம அந்த சூளத்தில் வந்து வேப்பில் இருக்குங்க, அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து குடிச்சோம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அந்த சூளத்தில் வந்து லெமன் நம்ம வந்து வேணிட்டு சாப்பிடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் நமக்கு. இந்த கோவில் நிச்சயமாக அங்கே நிறைய எனக்கு இருக்கு அந்த மாதிரி. சாமிக்கு அலங்காரமும் முடிஞ்சிருச்சு. இப்போது தீபாராதனையும் காட்டுறாங்க, ஒரு ஒரு தீபாராதனையும் அடுக்கு ஒரு ஒரு தீபாராதனையும்.
வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதாங்க. உட்கார வச்சு போடுவாங்க. பின்னாடி பக்கம் ஒரு பெரிய ரூம் இருக்குது. பட் இந்த தடவை வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து கொரோனா வேலி என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் வந்து இப்படி ஃபுட் கொடுக்குறாங்க. புளியோதரை, சாம்பார், தயிர் சாதம், அதுக்கு அடுத்தது கேசரி, இதெல்லாம் தாங்க கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாமு. கீப் வாட்சிங், டூ இட், கீப் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல் பை.